கோவப்பழத்தை எறும்பு சாப்பிடுமான்னு பல பேருக்கு கேள்வி இருக்கலாங்க. எனக்கே கேள்வி இருக்குதுங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு கோவப்பழத்தை எத்தனை எறும்புகள் சேர்ந்து சாப்பிட்டுக்குங்க? எறும்புகள் சைவமும் சாப்பிடும், அசைவமும் சாப்பிடுங்க. அதே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பூச்சியே உள்ளே கொண்டு போயிட்டு இருக்குதுங்க எறும்புவை. உங்களுக்கு தெரியுங்க, ஒரு வண்டு, ஒரு இறந்து போன வண்டு உள்ளே கொண்டு போய் சாப்பிட்டுக்குதுங்க. அதான் அதே எறும்புக தாங்க. அதே இங்கே பார்த்தீங்கன்னா கோவப்பழத்தை அப்படியே கடித்து சாப்பிட்டுக்கிறானுங்க எறும்புகள். பல உண்ணி அனைத்துண்ணி, ஆமாங்க, எப்படி காகம் அனைத்துண்ணியோ அதுபோல் செவ்வெறும்புகள் அல்லது சுள்ளெறும்புகள்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு அனைத்துண்ணி தாங்க. பாருங்கள், இங்கே முன்னாடியே சாப்பிட்ட கோவப்பழத்தினோட தோல் மட்டும் கிடக்கு. இங்கே பாருங்க, இங்கேயும் சாப்பிட்டுக்கிறானுங்க. இங்கே பழத்தை சாப்பிட்றானுங்க, இங்கே ஒரு பூச்சியை சாப்பிட்றானுங்க. பூச்சியை தன்னோட எறும்பு வங்குக்குள்ளே கொண்டு போயிட்டுருக்குறாங்க.